இருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னுடைய கேமிங் ராகர்ஸ் யூடியூப் சேனல் நேரம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணி அலோவ் செட் பண்ணி வச்சிங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து மினிமில் டாக் இப்படி தான் ப்ளே பண்ண போகிறோம். கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் கோல்டு, ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாருங்கள், வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், செம்மையாக இருக்கும் இன்றைக்கி. ஓகே, அதே மாதிரி வந்து லைக் பண்ணி விட்டு பாருங்கள். நான் மறந்துடுவீங்க, லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் மறந்துடுவீங்க. சரி, ஓகே, வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மூணு பேர் மொத்தம் இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா மூணு பேர் தான் வந்துருக்காங்க. மூணு பேரும் நம்மளை சேர்த்து மூணு பேர் தான். சரி, இப்போ அவனுக்கு வந்து எங்கன்னு வந்து நான் வந்து தேட வேண்டிய நேரம் என்னடா இது, இந்த லெவல் மொக்கையாக இருக்குது மேப்பு. அந்த பறக்க பவர் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு குறையுது, அங்கே பார்த்தீங்களா டக்கு டக்குன்னு குறையுது. இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே அதுக்குள்ளே குறைஞ்சிடுச்சு. வந்துட்டாண்டா இவனை ஒருத்த வரான்டா. ஓகே, அவனை இவனை போட்டது இல்லாமா அடிச்ச வேண்டி தான். இந்த கன்று நமக்கு செட் ஆகாது, இருந்தாலும் போட்டுற வேண்டி தான். போகிற தம்பி குண்டா, டேய் என்னடா நான் குண்டு போட்டு சாப்பிடலாமா? சரி தான், ஏதோ அடிப்போம் அடிப்போம். டேய் டேய் எப்படா என்ன பொறுத்தலண்ணா, நான் குண்டு போட்டேன், அதுக்கப்புறம் அட்டாக்கும் பண்ணேன், ஆனாலும் அவனுக்கு எதுவுமே ஆகலை. ஆனால் அவன் என்ன பொறுத்தல்ட்டான். அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்ததே நாங்கள் டோட்டலாக மூணு பேர், அதில் ஒருத்தன் வெளில போயிட்டான். இப்போ மேட்ச் பார்த்தீங்கன்னா 1v1 ஆரம்பிச்சிருச்சு. சரி தான், அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கில் அடிச்சிட்டான், அதனால் அவன் வந்து ஜாலியாக இருப்பான். போடு போடு போடுறான் போடுறான், அவனை பவர் கொஞ்சிச்சிடாப்பா, போட்டாச்சு பவர் இல்லையா. பவர் பெட்டி மெடிக்கெட் இங்கே தான் இருக்குது, இங்கே போய் பவரை வந்து ஃபுல் பண்ணுற வேண்டிய தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கோர் வந்து 1-1 அப்படின்னு சொல்லி ஈக்குவலாக போயிட்டுருக்கு. இதே நிலமையில் போனால் வேலைக்கு ஆகாது, நம்ம வந்து அடுத்த கிள் எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. போட்டு போட்டு வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான், அடிச்சிடா அடிச்சிடா, ஐயோ வரண்டா 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 வரண்டா, இந்த கன்று போடு லோடாகி தொலைதே, அட்ரா அட்ரா குறிப்பாத்து அட்ரா, ஆபா கதையை முடித்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவனோட ஒரு பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கும், 2-1 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து போய் கொண்டிருக்கிறது. மீண்டும் வந்து பவர் போட்டியில் குதித்து பவரை ஃபுல் பண்ணி கொண்டேன். இப்போ நம்ம கொஞ்சம் இன்னும் ஒரு கில் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஜாலியாக நம்ம ப்ளே பண்ணலாம். ஏன்னா நம்ம இப்போது வந்து விக்கெட்டை கொடுத்துட்டுனு வச்சுக்கோ, அவனை வந்து ஈக்குவல் ஆகிடுவான். அதன் காரணமாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். ஐயோ என்னடா அது குண்டு மேலே போகுது, ஆப்பா போட்டாச்சுப்பா. இப்போ வந்து நம்ம வந்து ரிலாக்ஸாக கொஞ்சம் விளாட்லாம். ஏன்னா அவன் தான் வந்து இப்போ ப்ரெஷர் அதிகமாகும், ஏன்னா அடுத்தடுத்து கில் வந்து எடுத்தாகணும் அப்படின்னு. எங்கடா பவர் பட்டி இன்னும் வரல, ஓமை காட், இதான் நம்பிட்டு வந்தேன். இவ்வளோ இன்னும் இந்த வீடியோவை லைக் போடாமல் பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருமே தற்போது லைக் போட்டு விட்டு பார்க்குமாறு மிகவும் தரமுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவனை பார்த்துட்ருக்கோம், இன்னும் அவன் வந்து வரல, அவனையும் ஆளை காணும் பவர் போட்டியும் காணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டுருக்கோம். வந்துட்டான் வந்துட்டான், இப்போ தான் சொல்லி முடியல, அவன் வந்து ஆள் இல்லைன்னு, ஆனால் வந்துட்டான். சரி ஓகே, அவனை வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஆவலை தான் தலையிலேயே போட்டாச்சு. இப்போ தான் அவன் வருது மெடிக்கெட்டு, நல்ல வேலை நானே பயந்துட்டேன். இந்த தடவை அவன் நம்மளை காலி பண்ணிடுவானோ அப்படின்னு நினச்சி பயந்துட்டான். ஆ, கன்று இல்லையாப்பா, இதில் புல்லட் இல்லாத கன்று எதுக்கு அப்படின்னு சொல்லி அதை போட்டு இதை எடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, வேறு ஏதாவது கன் எடுக்கணும். கீழே இருக்குது சின்னது, இதே நான் எடுத்துக்கிறேன், பெருசு நமக்கு தேவையே இல்லை, லாங் கன்லாம் நமக்கு இதான் சரி. ஆ, டபுள் கன் எடுத்துப்போம், இதுதான் சரிப்பட்டு வரும். ஓகே, இப்போ வாடா, எங்கடா இருக்கா, வாடா 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 வாடா, பார்த்துடலாம் நீ ஆனான்னு பார்த்துடலாம். ஓ, இந்த கன் எடுத்துகிட்டு வரையா, ஓடிப்போ. இந்த கேம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் தான், ஏன்னா நம்ம தான் ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கவலையே இல்லாமல் ஜாலியாக ப்ளே பண்ணலாம். ஏன்னா வந்து அவன் வந்து நம்மளை அடிக்கிறதுன்றது, அடித்து அவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறதுன்றது சாதாரண விஷயம் அல்ல. வாங்கடா வாங்கடா வாங்கடா, சீக்கிரம் வாடா, வாங்கடா மறுபடியும் வாங்கடா வாடா, எவ்வளோ அடி கொடுத்தாலும் திரும்ப திரும்ப வரான். வா 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 வா, பிறந்துடுறான் அப்பா. ஓகே, போயிட்டு நம்ம போய்ட்டு மறுபடியும் மெடிக்கிட்டு இருக்கான்னு பார்ப்போம். போடா போடா போடா, எங்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக போயிட்டுருக்கேன். இருக்கா, இருக்கு, ஃபுல் பண்ணிப்போமே, பண்ணியாச்சு. ஓகே, வாடா, எங்கடா ரேடி பயவில் பார்த்தீங்கன்னா ஓடிட்டான், பயந்து நிறைய அடியை வாங்கிட்டான். இதுக்கப்புறம் வந்து முடியாது, ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு ஆள் பார்த்தீங்கன்னா எஸ் ஆகிட்டான், வெளில போயிட்டான், கன்ஃபார்ம் வந்து வெளில போயிட்டான். அவன் வெளில போவான்னு நினைக்கல, ஆனால் வெளில போயிட்டான். இதான் கடுப்பான விஷயம், ப்ளே பண்ணலாம்னு வருவோம், அப்படி அப்படி வெளில போயிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து வீடியோ முடிச்சிக்கலான்னு தெரிஞ்சு நாம் தான் அவ்வளோதான். மேட்ச் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு, ஜெயிச்சிட்டோம். ஓகே, இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ண வேணும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் வீடியோ கிளிக் பண்ணி அலோவ் செட் பண்ணி வச்சுங்க.